ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். எல்லாரும் எங்கிட்ட கேட்ட மாதிரி இன்னைக்கு என்னோட டயட் சார்ட், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயட் வந்துட்டு நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணேன். உங்களுக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த டயட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு 4 மாதம் வந்து நீங்கள் இந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த சிறுதானியம் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து சிறுதானியம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு டயட் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டயட் வந்துட்டு காலேஜ் கோயிங் கேர்ள்ஸு, காலேஜ் கோயிங் பாய்ஸு, அப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே டைம் வைஸ் கொடுத்துருக்கேன், பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வைஸ் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ வந்து இதிலேருந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1/2 hour முன்ன பின்ன இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். காலையில் எந்திரிச்சதையுமே 6 மணிக்கு எந்திரிச்சதையுமே வந்து ஒரு வார்ம் வாட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வார்ம் வாட்டர் குடிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள்னு நமக்கு நிறையாவே தெரியும். கொழுப்பு கரையும், வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது, நல்லா வந்து உங்களுக்கு ஃபேட் வந்து பேர்ன் ஆகும். தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பிரிஸ்காக ஒரு 1 hour வந்து வாக்கிங்கோ இல்லாட்டி யோகா இல்லாட்டி எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். 1 hour முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நான் வந்து இங்கே 7:00 கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 7:00 இல்லாட்டி இதில் வந்து ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடியாது. ஸோ வந்து நம்ம ஒரு 7:30 அந்த மாதிரி வந்து நம்ம இந்த டீ டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளென்சிங் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். கிளென்சிங் வாட்டர் வந்துட்டு இந்த ஜீரக தண்ணி, அப்புறம் வந்துட்டு இந்த லெமன் வித் ஹனி வாட்ரு, அப்புறம் சுக்குமல்லி காஃபி கூட எடுத்துக்கலாம். அந்த டீ காஃபிலேருந்து நம்ம அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ வந்துட்டு நமக்கு வாக்கிங் போகிறக்கு முடியல, அட்லீஸ்ட் மாடியில் மொட்டை மாடியிலேயாவது போய் ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளென்சிங் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் டின்னராக இருந்தாலும் லஞ்சாக இருந்தாலும் உங்களுக்கு கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். இன்சியல் ஸ்டேஜில் நான் வந்து அதிகமாக பப்பாளி பழமும் கொய்யாக்காய் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன். மாதுளம்பழம் வந்து நான் ஒரு 1 or 2 times அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன், பட் பப்பாளியும் கொய்யாக்காவும் தான் என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நைட்டு வந்து பப்பாளி கொய்யாக்காய் வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, அப்புறம் டின்னருக்கு முன்னாடி 1/2 hour முன்னாடி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ராகி இட்லி, அப்புறம் வந்துட்டு சாதாரண இட்லி, அப்புறம் கம்பு தோசை, ராகி தோசை, அப்புறம் ராகி உப்புமா இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அதாவது கொஞ்ச நாளைக்கு இந்த இடியாப்பம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இது எடுத்துக்கிறப்பவே வந்து நீங்கள் தக்காளி சட்னி, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்காய் வந்து சேர்த்தாத ஒரு சட்னி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸாக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் வந்துட்டு நீங்கள் எது சாப்பிட்டாலும் 3 நம்பர் தான் சாப்பிட்ணும். ஏன்னா 4, 5 வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆக்சுவலி வந்து 2 நம்பர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிட்ணும், பட் வந்து 2 நம்பர் வந்து யாருக்குமே பசி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கட் பண்ணிவிட்டு 2 நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மிட் மார்னிங் இருக்கும் இல்லைங்களா, ஒரு 10:30 to 11:00. நமக்கு வந்து 11:00 தான், நான் சொல்கிற டைம் எல்லாமே வந்து அந்த கடைசி டைம் தான் வந்து நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இளநி தண்ணி, அப்புறம் வந்துட்டு இந்த மசாலா மோர், மோர் வந்து வெறுமனே குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா மோர் சும்மா இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஜீரகமெல்லாம் போட்டு ஒரு அடிச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி மோர், மசாலா மோர், இளநி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் வந்துடும். அந்த லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஆரஞ்சாக இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு சாத்துக்குடி, பப்பாளி பழம், கொய்யாப்பழம், அப்புறம் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1/2 hour கழித்து கொஞ்ச நாளைக்கு ரைஸ் வந்து வேண்டாங்க, கொஞ்ச நாளைக்கு ரைஸ் வேண்டாம்,
நீங்கள் வந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க, சிறுதானியம் எடுத்துக்கலாம், பட் ரைஸ் வந்து வேண்டாம், மத்தியானம் லஞ்சுக்கு வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு 3 மாதம் கூட இந்த டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி கூட வந்து நீங்கள் வந்து இந்த பச்சடி அப்புறம் வந்துட்டு இந்த வெஜிடபிள் சாலட் இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஈவினிங் டைம் அதாவது அந்த 3 மணி அந்த 2:30 to 3:00 போட்டிருக்கேன், பட் நமக்கு வந்து 3:00 தான் நமக்கு செட் ஆகும். ஸோ வந்துட்டு 3:00 வந்துட்டு இந்த மாதிரி கொள்ளு சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இதெல்லாம் முடியலன்னா லைட்டாக தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க, கொஞ்சம் வெதுவெதுன்னு காய வச்சு கூட நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். அப்புறம் அந்த புதினா எல்லாம் போட்டு நீங்கள் அந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் என்னோட வெயிட் லாஸ் ரெசிபீஸும் நான் வந்து இன்னெல்லாம் வந்து நான் ஜாஸ்தி உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன், இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், பட் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா வந்துட்டு இந்த சூப் குடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்ப்ரவுட்ஸு, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது நீங்கள் கூடவே சேர்த்து நீங்கள் வந்து டீ வந்து எடுத்துக்கலாம். டீ வந்துட்டு 1/2 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி டீ எடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் ஜூஸ் கூட குடிச்சிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு 1/2 hour முன்னாடி நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பப்பாளி தான் எடுத்துப்பேன். சில பேர் நைட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டு படுப்பாங்க, அப்படி சாப்பிட்டு படுக்கும்போது உங்களுக்கு மிட் நைட்டில் பசிக்கும். அதுக்கு பேசாமல் நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு 2 இட்லியோ 2 தோசை இந்த மாதிரி, தோசை வேண்டாம், 2 இட்லி இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்டாக ஏதாவது ஒன்று 2 சாப்பிட்டு படுத்துட்டிங்கன்னா அந்த அதிகமாக உங்களுக்கு பசிக்காது. அப்புறம் வந்து சட்னி வந்துட்டு தக்காளி சட்னி சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நான் வந்து உங்களுக்கு இனி டயட் ரெசிபிஸ் போடுறேன், ஏற்கனவே நான் வந்து போட்டுட்ருக்கேன், இன்னும் நான் வந்து உங்களுக்கு டயட் ரெசிபிஸ் நான் ஃபாலோ பண்ண ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.